ஒருவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ எந்த ஒரு மனித உயிரினை கொல்கிறானோ அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ அந்த மனிதன் மனித இனத்தையே கொன்றவனாகிறான். எத்தனையோ வேதங்களில் அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்ற விதி இருப்பதை நான் படித்திருக்கிறேன். ஆனால் குரான் அதை மட்டும் கூறவில்லை. குரான் கூறுகிறது, ஒரு மனிதன் இன்னொருவனை கொல்கிறான் என்றால் அவன் ஒரு கொலையாளியாக இருக்க வேண்டும், அல்லது நாட்டில் குழப்பத்தை விளைவித்திருக்க வேண்டும், அல்லது பொய்யான வதந்தியை பரப்பியிருக்க வேண்டும். அல்லாதவன் மனித இனத்தையே கொலை செய்கிறான். குரான் இன்னும் ஒருபடி மேலே போய் கூறுகிறது, அநியாயமாக ஒருவனை கொலை செய்தால் அவன் மனித இனத்தையே கொலை செய்கிறான் என்று. எந்த வேதத்திலும் இவ்வாறு கூறவில்லை. அதன் பொருள், எவன் ஒருவன் அப்பாவியை கொல்கிறானோ அவன் மனித இனத்தையே கொன்றவனாகிறான். அதற்கு மேலும் குரான் கூறுகிறது, ஒருவன் மற்றவனை காப்பாற்றினான், ஏதோ ஒரு உயிரையோ ஏதோ ஒரு மனிதனையோ நீ மனித இனத்தையே காப்பாற்றியதற்கு சமம். இஸ்லாம் என்ற அரபி சொல் செல்ம் மற்றும் சலாம் என்ற வார்த்தைகளில் இருந்து பிறந்தது. அதற்கு அர்த்தம் அமைதி. இது அரபி வார்த்தை செல்மில் இருந்து பிறந்தது. அதற்கு அர்த்தம் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்பது. இஸ்லாம் என்றால் அமைதி மற்றும் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்று பொருள். இஸ்லாம் தீவிரவாதத்தை முழுமையாக எதிர்க்கிறது, அப்பாவி மக்களை கொல்வதை எதிர்க்கிறது.